Hi friends, welcome to Tasty Cookings. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் எப்படி செய்யறன்னு பார்க்க போகிறோம். இது சாம்பாருக்கும் ரசத்துக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதை சாலக்கருவாடு பொரியல் சொல்லுவோம். நம்ம நார்மலாக மித்த கருவாடு பொரிக்கிற மாதிரி தான் இதையும் பொரிப்போம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு முதல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா அதை நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். அது ஹீட்டானதும் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். யாராக இருந்தாலும் சட்டுன்னு பண்ணிடலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட்டான பிறகு மீடியம் சைஸ் பச்சை மிளகா, ஒரு மூணு பச்சை மிளகா இந்த மாதிரி நாலு வாக்கில் கீறி வச்சுக்கோங்க. இதை ஆயில் அப்போ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகா வந்து வெடித்து வெளியே தெரித்து விழுக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆயிலில் போட்டுட்டு கொஞ்சம் தூரம் நின்றுக்கோங்க. இப்போ இது நல்லா அந்த மாதிரி உங்களுக்கு நல்லா பொரியணும். பாருங்கள், அப்படியே அந்த பச்சை கலரே சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி வந்த பிறகு நான் பொடியாக நறுக்கியிருக்க கால் கிலோ சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். எந்த வெங்காயம்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணோம்னா கருவாடு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இப்போ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இது வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி கருவாடில் உப்புத்தன்மை இருக்கும். ஏன்னா அதை உப்பில் தான் காய வைப்பாங்க. அதனால் நம்ம லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ இதை நல்லா வதங்க விட்டுக்குருவோம். உங்களுக்கு நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு கருவாடு ஆட் பண்ணிங்கன்னா கருவாடு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இந்த கருவாடு பார்த்திங்கன்னா ரசத்துக்கு, சாம்பாருக்கு, கஞ்சி சாதத்துக்கெல்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாலக்கருவாடு தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் அதிகமாக கிடைக்கும். சென்னை பக்கத்துலேயும் கிடைக்கும். அதுக்கு வேறு பேரை சொல்லுவாங்க. இந்த சாலக்கருவாடுங்கிறதுக்கு பதிலாக வேறு பேரை சொல்லுவாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நான் நாலு சாலக்கருவாடு எடுத்திருக்கேன். இதுவே போதுமானது. இதை நாளையும் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு மூணு நாலு நிமிஷத்தில் உங்களுக்கு சட்டுன்னு உங்களுக்கு குக் ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் நல்லா பரட்டி விடுதேன். இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. மறக்காமல் இந்த மாதிரி கருவாடு ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துருக்கு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பச்சை மிளகா ஃபஸ்ட்டே ஆயிலில் வதக்கியிருக்கிறதுனால கருவாடு கூட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா ஓரளவு வதங்கிட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், கருவாடு போட்டது தெரியல, லைட்டாக தான் தெரியுது. இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பார்த்திங்களா இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நல்லா வதங்கிட்டு பாருங்கள். அவ்வளோதான்.